உபநிஷதங்கள் இந்த ஆரண்யங்கள் ஆரண்யகங்களுக்கு முடிவிலேதான் உபநிஷதங்கள் வருகின்றன. சம்ஹிதை மரம் என்றால் அதற்கு பிராமணம் பூ, ஆரண்யகம் காய், உபநிஷதம்தான் முடிவான பழம் பலம் பலன். ஞான மார்க்கத்திலே ஜீவாத்ம பரமாத்ம அபேதத்தை சாதித்து கொடுப்பதற்காக ஏற்பட்ட நேர் சாதனம் உபநிஷத்து தான். இதில் நம்மை சேர்ப்பதற்கே சம்ஹிதையும் பிராமணமும் ஆரண்யகமும் இருக்கின்றன. உபநிஷத்துக்களில் பலதரப்பட்ட வித்யைகள், யஜ்ஞங்கள், தேவதா உபாசனைகள் அங்கங்கே சொல்லியிருந்தாலும் முக்கியமாக அது தத்துவ விசாரம்தான். கர்மா எல்லாம் விட்டு போகிற நிலையை சொல்வதுதான் உபநிஷதங்களின் பரம தாத்பரியம். இதை வைத்துத்தான் வேதத்தையே கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்று இரண்டாக பிரித்திருக்கிறது. இதையே முறையே பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை என்று சொல்வதுண்டு. கர்மகாண்டத்தை ஆராய்ச்சி பண்ணி அதுவே முடிந்த முடிவான பலன் என்று ஜைமினி மகரிஷி செய்திருக்கிற சாஸ்திரத்துக்கு பூர்வ மீமாம்சை என்று பெயர். இம்மாதிரியே ஞான காண்டத்தை விசாரித்து அதையே பரம தாத்பரியமாக முடிவு பண்ணி வியாசர் செய்த பிரம்மசூத்திரம் உத்தர மீமாம்சை என்று எனப்படுகிறது. கர்மகாண்டத்தோடு பார்க்கும்போது உபனிஷத் பாகமான ஞான காண்டம் ரொம்ப சின்னதுதான். இதற்கேற்பவே ஜைமினி சூத்திரம் 1000 செக்ஷன் கொண்ட சஹஸ்ர அதிகரணியாகவும் பிரம்மசூத்திரம் 200க்கும் குறைவான அதிகரணம் உள்ளதாகவும் இருக்கின்றன. ஒரு விருட்சத்தில் இலைகள் நிறைய இருந்தாலும் புஷ்பமும் பழமும் கொஞ்சமாகவே இருக்கிறார் போல வேத விருட்சத்தில் கர்மகாண்டம் நிறையவாகவும் உபனிஷத் பாகம் கொஞ்சமாகவும் இருக்கிறது. உபனிஷத்தின் தத்துவ விசாரம் என்பது இதர தேசங்களில் பிலாசபிக்காரர்கள் புத்திபூர்வமாக ரொம்பவும் ஆழமாக சத்தியத்தை ஆராய்கிற மாதிரி மட்டும் முடிந்துவிடவில்லை. புத்தியினால் ஆராய்ந்ததை அனுபவத்தில் தெரிந்து கொள்வதுதான் முக்கியம். ஹல்வா தித்திக்கிறது என்று தெரிந்து கொண்டால் மட்டும் என்ன பிரயோஜனம்? அதை சாப்பிட்டு தித்திப்பை அனுபவிக்க வேண்டும். மற்ற பிலாசபிகளுக்கு இல்லாமல் உபனிஷதங்களுக்கு மாத்திரம் இருக்கிற பெருமை அது மந்திராட்சரங்களை கொண்டதாதலால் எந்த தத்துவங்களை சொல்கிறதோ அதை மந்திர சப்தத்தின் சக்தியால் அனுபவத்துக்கு கொண்டு வந்து கொடுத்து விடுகிறது. மற்ற தேசத்து பிலாசபிகள் போல் வெறும் அறிவாராய்ச்சியாக அதை அனுபவத்தில் உரைக்கும்படியாக பண்ணுவதற்கு எப்பேற்பட்ட வாழ்க்கை முறை வேண்டுமோ அப்பேற்பட்ட தர்மங்கள் நிறைந்த ஒழுக்கமான வாழ்க்கையை வேதத்தின் கர்மகாண்டம் சொல்லியிருக்கிறது. அதன்படி வாழ்ந்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு அப்புறம் கர்மாக்களை விட்டுவிட்டு இந்த உபனிஷத்துக்களை ஒருத்தன் அனுசந்தானம் பண்ணும்போது அதிலுள்ள தத்துவங்கள் வெறும் புத்திவாதமாக இல்லாமல் அவனுடைய அனுஷ்டானத்திலேயே ஜீவனோடு பிரகாசிக்கின்றன. இந்த தத்துவங்களுக்கெல்லாம் உச்சியில்தான் ஜீவ பிரம்ம அபேதம் இருக்கிறது. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ரெண்டர கலக்கும் அந்த உச்சஸ்தானத்தை பிடிப்பதற்காகத்தான் கர்மாக்களால் பக்குவம் பெற்ற ஒருவன் சகல கர்மங்களையும் விட்டுவிட்டு சந்நியாசம் வாங்கிக் கொள்வது. அப்படி வாங்கிக் கொள்கிற சமயத்தில் அவனுக்கு மகா வாக்கியங்கள் என்று 4 மந்திரங்கள் உபதேசிக்கப்படுகின்றன. இந்த 4 ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்லுபவையே. அவற்றை மனனம் பண்ணி நிதித்யாசனம் என்ற பெயரில் ஆழ்ந்து தியானம் செய்தால் அபேத நிலை பிரத்யக்ஷமாகவே சித்தித்துவிடும். இப்படிப்பட்ட 4 மகா வாக்கியங்களும் 4 உபனிஷத்துக்களில் தான் இருக்கின்றன. எத்தனையோ கர்மா தினசு தினசான பிரார்த்தனை வாழ்க்கை விதிகள் எல்லாம் சம்ஹிதை பிராமணம் முதலான பாகங்களில் இருந்தாலும் முடிந்த முடிவாக பரம லட்சியத்தை பிடிக்க வேண்டும் என்று வருகிற போது அதை சாதித்து கொடுப்பதாக இருப்பது உபனிஷத் மகா வாக்கியங்கள் தான். உயர்ந்த அனுபவ ஞானமேதான் பிரம்மம் என்ற தாத்பரியத்தில் ஐத்ரேய உபனிஷத்தில் ஒரு மகா வாக்கியம் இருக்கிறது. இது ரிக்வேதத்தை சேர்ந்த உபனிஷத்து. நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று அர்த்தமுள்ள ஒரு மகா வாக்கியம் பிருஹதாரண்யக உபனிஷத்தில் வருகிறது. இது யஜுர்வேதத்தை சேர்ந்தது. நீயும் பரமாத்மாவும் ஒன்றுதான் என்று சிஷ்யனுக்கு குரு உபதேசிக்கிற ரூபத்தில் சாந்தோக்கிய உபனிஷத்திலே ஒரு மகா வாக்கியம் இருக்கிறது. இதுதான் சாமவேதத்துக்கான மகா வாக்கியம். இந்த ஆத்மா என்பது பிரம்மமேதான் என்று சொல்கிற மகா வாக்கியம் மாண்டூக்கிய உபனிஷத்தில் வருகிறது. இது அதர்வ வேதத்தை சேர்ந்தது.
இப்படியாக நாலு வேதங்களிலும் விசேஷமாக இருக்கப்பட்ட மகா வாக்கியங்கள் அந்தந்த வேதத்தை சேர்ந்த உபனிஷத்துக்களிலேயே வருகின்றன. ஆச்சாரியால் கடைசியில் உபதேச சாரமாக சொன்ன சோபான பஞ்சகத்தில் வேதத்தை சம்ஹிதையை அத்தியனம் பண்ணுங்கள், அதில் பிராமணத்தில் சொல்லியுள்ள எல்லா கர்மாக்களையும் பண்ணுங்கள் என்று ஆரம்பித்து இந்த மகா வாக்கியங்களில் உபதேசம் வாங்கி கொண்டு அவற்றையே அனுசந்தானம் செய்து பிரம்ம பாவத்தை அடையுங்கள் என்று முடிக்கிறார். அத்தனை வேதங்களுக்கும் முடிவான நிலை உபனிஷத்தில் சொன்னதுதான். உபனிஷத்துக்களுக்கே வேதாந்தம் என்ற பெயர் இருக்கிறது. அந்தம் என்றால் முடிவு. வேதத்துக்கு அந்தமாக இருப்பது வேதாந்தம். உபனிஷத்துக்கள் ரெண்டு விதத்தில் வேதத்துக்கு முடிவாக இருக்கின்றன. ஒவ்வொரு சாகையை எடுத்துக்கொண்டாலும் முதலில் சம்ஹிதை, அப்புறம் பிராமணம், பிறகு ஆரண்யகம் என்று வந்து அந்த ஆரண்யகத்தின் கடைசியில் உபனிஷத்து வருகிறது. அதனால் ஒவ்வொரு சாகைக்கும் முடிவாக இருக்கிறது. அதோடு கூட வேதங்கள் சொல்லும் தாத்பரியத்துக்கும் முடிவாக லட்சியமாக இருப்பது உபனிஷத்துக்கள் தான். இப்படியாக புஸ்தகங்களின் அமைப்பு ஆர்டர் ஆஃப் டெக்ஸ்ட், தாத்பரியம் என்ற இரண்டு விதத்திலும் வேதங்களுக்கு முடிவாக இருப்பவை உபனிஷத்துக்கள். ஊருக்கு கோயில், கோயிலுக்கு கோபுரம், கோபுரத்துக்கு சிகரம் என்று உயர்ந்து கொண்டே போகிற மாதிரி நம்முடைய தத்துவங்களுக்கு சிகரமாக வேத முடிவாக இருப்பது உபனிஷத்துக்களே. உப நீ சத என்றால் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொள்வது என்று அர்த்தம். சிஷ்யனை இப்படி உட்கார்த்தி வைத்து கொண்டு குருவானவர் செய்த உபதேசம்தான் உபனிஷத்துக்கள். பிரம்மத்துக்கு பக்கத்திலேயே போய் சேரும்படியாக செய்வது என்றும் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். உபநயனம் என்றால் குருவிடம் கொண்டு விடுவது, பரமாத்மாவிடம் கொண்டு விடுவது என்று ரெண்டு விதமாகவும் அர்த்தம் பண்ணிக்கொள்ள இடம் இருப்பது போல உபநிஷத் என்றாலும் இப்படி இரட்டை பொருள் கொள்ளலாம். பக்கத்தில் வைத்து கொண்டு செய்கிற உபதேசம் என்றால் அது ரகசியமானது என்று அர்த்தம். மதிப்பு தெரியாத அப்பக்குவிகளுக்கு அது சொல்லத்தக்கதல்ல. இதனால்தான் உபனிஷத்துக்களுக்குள்ளேயே கதாபாகங்களாக இல்லாமல் ரொம்பவும் சூக்ஷ்மமான தத்துவங்களை சொல்கிற போது இது உபனிஷத், இது உபனிஷத் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கும். வேதத்தில் மறைபொருளாக இருக்க வேண்டியவற்றை ரகசியம் என்பார்கள். வேதாந்தமான உபனிஷத்தில் அப்படிப்பட்ட ரகசியங்களையே உபனிஷத் என்று சொல்லியிருக்கும்.